கொஞ்சம் இதா தெரியுதே, கருப்பா, நீ கருப்பா இருக்க பரவாயில்ல. முடியெல்லாம் கரெக்டா இருக்கா? அது இதேதான் போன டைம் சொல்லி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, தலை மாதிரி விட்டு நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து நாம ஒரு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் சொதப்பதுன்னு தான் இங்கே வந்து பேசுறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாம நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கோத்தகிரி அப்படின்ற ஊரில் இருக்கோம். கோத்தகிரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கண்ணேரி முக்கு. ஸோ அந்த ஊரோட வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீலகிரி உருவாவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக இருந்த ஊர் தான் இந்த ஊர். இப்போ அந்த ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த ஊர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நீலபானுனா தோருவ வெள்ளி மீனுதா. ஊருக ஊரு ஜனசிங்கரா, மனே மனேக மக்க சிங்கரா, மரியாதே மாத்து எல்ல தும்பிரவே, இல்லி மரியாதே மாத்து எல்ல தும்பிரவே. இது நீலகிரி நங்க நாக்கு பெட்டா, நீலபானுனா தோருவ வெள்ளி மீனுதா. ஓகே, இப்போ நம்ம கண்ணேரி முக்கில் இருக்கோம். இந்த கண்ணேரி முக்கில் வந்து ஒரு அருமையான பழைய ட்ரெடிஷ்னல் வீடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வீடை தான் நம்ம சுற்றி காமிக்க போகிறோம். ஆமாம், என் கூட வந்து சாயரமணன் வந்துருக்கிறாரு, காலில் இருந்தாலும் எடுப்பார். குடியா, உன்னையே காமிக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு பேர் வந்து முதல் இன்ட்ரடக்ஷன், இதுக்கு பேர் வந்து பீக்ருப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீட்டு முற்றத்தில் முன்னாடி வந்து ஒரு சின்ன மீனெல்லாம் இருக்கு. வா, இது வந்து ஒரு ஒரு மேலே விழி கிளி தானே கிளி, அது என்னது? கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணும் போல. இல்லைன்னா கிளிக்கு மூக்கு பெருசாக கத்திரி போட்டுருக்கேன். எவ்வளோ மலையிலையும் நினையாம இருக்காங்க ரெண்டு பேரும், செல்ஃபி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. தண்ணி யோம்மா, தண்ணி இருக்குண்ணா, கிணறு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஐயோ எல்லாத்துலையும் ஒரு ஃபோட்டோ அடியா. ஆ, இந்த மாதிரி ஒரு அமைதி, அமைதி பூங்காவாக திகழ்கிறது இந்த வீடு. இப்போ நீங்கள் என்ன பூனு தெரியல. ம்,
அப்பா சின்ன இருக்குண்ணா, ஐஸ் கட்டிய மாதிரி. வீட்டுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பெயிண்டிங் வச்சிருக்காங்க. பெயிண்டிங் ஆனது, இது என்னது? இது மேக் பண்ணிருக்காங்க. மேக்கிங்க கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவேன் அப்படிங்கிற மாதிரி. அதே சதையை உட்காந்து இங்கே பாருங்க. தருமா தங்கம்மா மனை, மனைனா வந்து வீடு, வேணுவன் சீதா, அக்கா வீடு அண்ணா வீடு. வா குதிரை, குதிரை எடுத்து. அது குதிரையானா யானை இல்லை? ஓ அது, ஓ சாரி சாரி, சில்ல நடந்தோம். இங்கே இதெல்லாம் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்காது, அது ஒரு ரக்கட லுக்லேயே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடு வந்து பாலிஷாக அந்த டைல்ஸ் மாதிரி ஒட்டினா ஒரு அழகு இருக்காது இல்லையா? அதே மாதிரி பாருங்களேன், இந்த செங்கல் பாதி வச்சு அப்படியே மேலோட்டமாக அப்படியே தரித்திரின்னு விட்ருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, வெல்கம் டு ஹோம். கேட்ட மறுச்சு இந்த இடத்துக்கு மல்லிங்க. ஓ பில்லடியா, ஓ காலிங் பில். சூப்பர் அக்கா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஒரு மடியில் இது பார்க்க மாட்டேன். இது அப்பா, இது அப்பா, அப்புறம் நடுவில் ஐயா, இது அவர் அண்ணாவோட ஐயா. அவர் நடுவில் சென்டரில் ஈகனுடைய என்ன ஆனஸ்டி வரும் நடுவில் பயங்கர ஐயா. அவர் 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 இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் பித்தி பூஜை மாதிரியார் பித்து. இது பழைய கால ஃபோன் அண்ணா, ஒர்க்காரா? ஓ ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபோனு. வர இந்த ஃபோன் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மொபைல் வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் புத்தா இருக்கு. அக்கா ஏன் வைத்திருக்கிறீர்கள்? நினச்சுட்டேன். சினிமா படத்துல நிறைய போலீஸ் போலீஸ் ரூம் அப்படிதான் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டே இருக்கும். இது வந்து டைனிங் ஹால். ஆனா இது என்ன வெளியில பாக்கும்போது குட்டி வீடு மாதிரி, உள்ள இவ்வளவு சொர்க்கமா இருக்கு. எல்லாமே இந்த பழைய காலத்து வர்க்கு, சூப்பரா இருக்கு. உங்க வீடு நம்ம வீடு, நம்ம வீடு தான். வாங்க மேல. அது ஆஸ்திரேலியன் படம் இதா? நான் சைட்ல எனக்கு சேர்த்து பாத்துக்கலாம்.
இப்போதான் இருக்கணும். டிவி வேற, உலகமே இங்கே தான் தெரியுது. இதான் வந்து ராகுல் திவான். குட் மார்னிங். இது வந்து வெயிட்லெஸ் மெட்டீரியல்லாம் ஹேண்ட்மேடு. இங்கே பாருங்க, நம்மளே ஒரு கையில் தூக்கிடலாம். நான் சின்ன பையன்றதுனால ஒரு கையில் தூக்க முடியாது. ஆக்சுவலாக நான் ஒரு பூ கேட்டு ஓ வெயிட்லெஸ் வா. இது ஏன் மெட்டீரியல்? காட்டு மரத்துல பண்ண ஒரு திவான். ஃபாரின்ல வீடுகள்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி ஃபீல் தான் இருக்கு. பெட்ரூம் பழைய காலத்து பாடு மாதம் சும்மா தான் வச்சிருக்கீங்களா? இதுதான் முக்கியம். காலையில அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த கோயம்புத்தூர் ரேடியோ தான் அந்த அருமையான பாட்டு ஆன்மீகம் எல்லாம் வந்து. இந்த இவ்வளோ பெரிய டெக்னாலஜிலையும் இது கேட்குறீங்க? இதுதான் முக்கியம். போட்டு பார்க்கலாம். கீழே கீழே இருக்கணும். கரெக்டா சிச்சுவேஷன் சாங். பாருங்க, அவர் அதான் சொன்னாரு. போன்ல எஃப்எம் வச்சிருக்கலாம். ஸோ இந்த ஃபீல தான் வேற மாதிரி ஃபீல். அப்படியே கரெக்டாக இதை தூக்கி எங்கேயாவது இதில் ஒரு ஒயர் கட்டி மேலே ஓட்டு மேலே எல்லாம் வச்சு கேட்போம். அப்போ கொஞ்சம் ஆண்டனா நல்லா ஒர்க் ஆகுது. கிரிக்கெட் எல்லாம் இதில் தான். வேற என்ன வேணும்? அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் இருக்கு. அக்காட்ட கேப்போம். அக்கா ஒரு இது காமிக்கிறேன்னு இருந்தாங்க, அங்கிட்ட போய் பார்ப்போம். வா இங்கே பாருங்க. அந்த மெயின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப் வீடு இருக்கு. சூப்பரான வீடு. இங்கே சார், இங்கே போய் இது பெயிண்டிங்கா? வா, 3D பெயிண்டிங்கா? அப்பா, கோகுல் ஆர்டிஸ்ட். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து நீலகிரியில் வந்து எங்கள் ஊர் வந்து முதல்ல இப்படி தான் இருந்திருக்கு. இதை பார்க்கும்போதே வந்து முதல்லலாம் அப்படி தான் வீடு கட்டுவாங்க அங்கே பார்த்தீங்களா. ஸோ ஒரு வீடு எப்படி இருக்கும் கடைசி வரைக்கும் எங்கள் வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ தான் என்னன்னா, ஸோ இந்த ஹெவி மெட்டீரியலில் பில்டிங்கெல்லாம் கட்டி தான் இப்போ நிறைய நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டுருக்கு. அப்போதான் பார்த்தீங்கன்னா வீடு அப்படி தான் இருக்கும். ஒரு வீடு எப்படி இருக்கும் அங்கே, ஒரு கோடீஸ்வரனாலும் சரி ஏழையானாலும் சரி எல்லார் வீடும் ஈவனாக தான் இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு இந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி மாடுகள், இந்த மாதிரி விறகு, ஐயா அவங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறது, ஒரு ஓல்டு மெமரிஸுக்கு கொண்டு போது அந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை தொட்டாலே ஃபீல் பண்ண முடியாது. ஓ கேமராமேன் தொட்டு பாரியா எப்படி இருக்குன்னு சொல்லியா? இது நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெயிண்டிங் மாதிரி தெரியுது, பெயிண்டிங் கிடையாது. ஸோ இது வந்து இங்கே பாருங்களேன், அந்த ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான கலர் தான். இதனோட எத்த பப்ப இங்க ஆக்கி தரணும்னா நீங்க சரிண்ணா அதுதான் அந்த அத்தான் எத்த அந்த அந்த பாட்டி கூட பார்த்தீங்கன்னா அந்த 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 காலெல்லாம் ஒரு வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியே வச்ச மாதிரி அந்த 3D இது பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப இது எல்லாமே வந்து டைரக்டா முதல் ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த படுகா வில்லேஜ் வந்து அப்படிதான் இருந்திருக்கு. 1865 எப்பா சாமி வந்து நீலகிரி வந்து கனமான வீடு கட்டக்கூடாதுங்கிறத சட்டம் இங்கே மேடு மேலே கட்டாதீங்க வந்து. ஆனால் அதுக்கு எது மாதிரி தான் நடக்குது, லைட்டாக எப்படி கட்டுதுன்னு எப்படி கட்டலாம்ங்கிறது காமிக்கிறது தான் இந்த வீடு. ஓகே, இதெல்லாம் லைட் வெயிட் மெட்டீரியல் கட்டி இப்போ 5-6 வருஷம் ஆச்சு. செலவும் கம்மி. ஆ, செலவும் கம்மி, இப்போ பராமரிப்பும் கம்மி. காங்கிரீட் ஆக ஆக பாதிப்பு கூட வந்துகிட்டே இருக்கும்.
நிலச்சரிவு அதெல்லாம் கண்டிப்பாக வரும். மேலே வந்து மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நிறம் இருக்குது போகிறோம். வா அப்படின்னு லக்ஸுரி ரூம் வந்துடுதுவா அப்படியே. அங்கே பஸ் போகுது பாருங்க, அருமை சூப்பர். இது நம்ம சைப்ரஸ் மரம் தான் இதுங்களா? கண்டிப்பா லிப்ஸ் இயற்கையில். அண்டி கொஞ்சம் இஞ்சி கிடைக்குமா? அண்டி இஞ்சி மட்டும். இதுல இஞ்சி கூட அஸ்வகந்தா அதிமதுரம் துளசி அப்புறம் ஏலக்காயும் இருக்கு. இது சாதாரண இருமல் ஜலதோஷத்திலிருந்து நிவாரணம் கிடைக்க உதவுது. ஓகே, ஒரு மனநிறைவான ஒரு வீட்டை பார்த்தா சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து மை ஹோம் டூர்னு போட்டிருப்பேன். அக்கா தான் சரி போட்டுக்குப்பா போ போய் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது இந்த ஒரு வீடு இருக்காது என்ன வீடு? அது போய் பாருங்க, அது போய் நோடும் என்னோட அங்கே என்னமோ இருக்கு, என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இது என்ன ஆட்டுங்களா? இதோ போ ட்ரிங்கிங் வாட்டர். குருவி, ஓ குருவி. குருவிக்கு வந்து இங்கே பாருங்க, முன்ன நான் வரப்போ இங்கே குளிச்சுட்டு இருந்துச்சு. பேர்ட் பாத்.